Hi friends, welcome back to my channel, Raji Gowthaman. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் மாடிக்கு போயிருந்தேன். பல விதமான கீரைகளை பார்க்க ரொம்பவே க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் எனக்குன்னு தோணுச்சு. முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மணத்தக்காளி கீரை தான். கீரை வந்து பச்சையாக பச்சை பசேல்னு இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் இங்கிலீஷில் கிரீன்ஸ்னு வச்சுட்டாங்க போல இருக்குது. இந்த மணத்தக்காளி கீரை விதைகள் வந்து அரியதாக தான் கிடைக்குது. வெயில் காலத்தில் இது நல்லாவே வருது. பூச்சி தாக்குதலும் குறைவாக தான் இருக்குது. உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைச்சிதுன்னா இந்த மணத்தக்காளி கீரையை கட்டிங்ஸ்லேருந்தே நம்மளால் வளர்க்க முடியும். அதாவது விதை கிடைக்கல அப்படின்னா யார்கிட்டையாவது நீங்கள் கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து அதை வச்சா கூட இந்த மணத்தக்காளி கீரை நல்லாவே வரும். நான் ஆரம்பத்தில் விதை தான் போட்டேன். பழுப்பு கலரில் இதோ பார்க்குறீங்க நீங்கள், அது வந்து பழுத்துரும். அந்த பழத்தை எடுத்து தண்ணியில் கழுவி அங்கங்கே தூவி விட்டால் தன்னாலேயே வந்துடும். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொத்தமல்லி தான். கொத்தமல்லியை வந்து இதுவரைக்கும் அவசியம் ட்ரை பண்ணலன்னா இது ஒரு நல்ல சீசன்னு சொல்லலாம். நான் சென்னையில் இருக்க கிளைமேட்டுக்கு சொல்கிறேன், நல்லாவே முளைக்குது. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொத்தமல்லியை தூவிட்டு அதுக்கு மேலே மண்புழு உரமோ ஹோம்மேடு கம்போஸ்டோ போட்டு மூடினீங்கன்னா மூணே நாளில் கொத்தமல்லி முளைச்சி வருது. இது வரைக்கும் நீங்கள் மாடி தோட்டத்தில் கொத்தமல்லியே ட்ரை பண்ணல அப்படின்னா அவசியம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே வளருங்க. எனக்கு இப்போது தலை தலைன்னு எவ்வளோ உயரமாக முன்னாடி காமிச்சிட்டு இருந்தது வேற தொட்டி, இது இன்னொரு தொட்டி. எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக. அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவைனா நைட் நேரத்துலேயோ இல்லை காலையிலேயோ வெளியே போக தேவையில்லை. மாடி ஒன்று இருந்தால் போதும், ஒரு தொட்டியில் தூவி விட்டால் கூட இந்த சீசனுக்கு இது மார்ச் வரைக்கும் நல்லாவே வரும். ஏப்ரலில் கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்கும், ஷேட் நட் இருந்தால் அவசியம் ட்ரை பண்ணுங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை தான். லேட்டஸ்ட்டாக இப்போ தான் அறுவடை பண்ணினேன், ஆனால் இன்னமும் சமைக்கவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்குது. இத்தனை கீரை இந்த வெயில் காலத்தில் வளர்கிறதுனால எதை சமைக்கிறது அப்படின்னே தெரியல. நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு, இருந்தாலும் இந்த கீரைகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். முருங்கை மரம் வந்து நம்ம மாடியில் வைக்கும்போது விதையிலேருந்து தான் வளர்ப்போம், அதனால் இது செடி முருங்கை அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். இந்த செடி முருங்கை தொடர்ந்து கீரை கொடுத்துட்டு தான் இருக்குது, நல்ல பலனும் அடிக்குது. நாலாவதாக நீங்கள் பார்க்க போகிறது முள்ளங்கி கீரை தான். இது சொல்லும்போது எனக்கு வாய்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கீரையை நான் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டேன். பச்சையாக பூண்டை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ பூண்டு அந்த டேஸ்ட்ல இருந்துச்சு. எனக்கு இது கொஞ்சம் செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும், ஃப்ராங்காக சொல்லப்போனால். நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் முள்ளங்கை கீரையை சமைச்சு சாப்பிட்டு இருந்தா. அஞ்சாவதாக நீங்கள் பார்க்க போகிறது புதினா. இந்த புதினாவை பற்றி தண்ணியில் வளர்க்கலாம், மண்ணில் எப்படி ப்ரொபகேட் பண்ணலான்னு என் சேனலில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அவசியம் செக் பண்ணி பாருங்கள். இந்த புதினா வந்து எல்லாருக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட் தான். அதுவும் பிரியாணிக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. இது இல்லைனாலே பிரியாணி இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பரான ஒரு புதினா தான் இது. இதை நான் நிறைய இதில் வளர்த்து வச்சுருக்கேன். காலையிலே போய் பார்க்கும்போதும் ஈவினிங் சன்செட் ஆகும்போதும் போய் பார்க்கும்போதும் இதோட தளிர்கள் புதுசு புதுசாக வர இலைகளை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆறாவதாக நீங்கள் பார்க்க போகிறது முளைக்கீரை. இந்த முளைக்கீரை விதையிலேருந்து வளர்க்கும்போது நிறைய பேருக்கு மழை காலத்தில் வளர்த்துட்றாங்க, முளைச்சி முளைச்சி சாஞ்சிருது, சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் குறைவாக தான் வருது. இப்போ நீங்கள் இந்த வெயில் காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி விதை வைக்கும்போது ஸ்ப்ரேயரில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்துருச்சுனாலே தன்னால் முளைச்சி வந்துடும். தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுனா இந்த முளைக்கீரைக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். முளைக்கீரை வந்து எல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்கும் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் தேங்காய் போட்டு சாப்பிட்டா இன்னும் இன்னும் டேஸ்டாக இருக்கும். இந்த முளைக்கீரை என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். நான் தோட்டம் போட்டதுலேருந்தே இதை வளர்த்துட்டு தான் இருக்கேன். இதை நான் என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏழாவதான்னு சொல்லலாம், பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரை சிவப்பு தண்டிலையும் வரும், பச்சை தண்டிலையும் வரும். நீங்கள் தண்டெல்லாம் குக் பண்ணாதீங்க, அந்த கீரையை மட்டும் எடுத்து சிறு பருப்புலையோ துவரம் பருப்புலையோ போட்டிங்கன்னா
ரொம்பவே கூட்டு கூட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கூட்டு. அதுக்கு இந்த பருப்பு கீரை சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்காக தான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இத்தனை விதமான கீரைகள் நம்ம மாடியிலேயே வளர்க்கும்போது நம்ம எதுக்குங்க வெளியே போய் கீரை வாங்கணும்? மாடி தோட்டம் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் சொன்ன இந்த கீரையில் அவசியம் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஒரே ஒரே கீரையை ட்ரை பண்ணிவிட்டு வரலையே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அங்கங்கே பருப்பு கீரை என்னோடய தோட்டத்தில் வளர்ந்துட்டுருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. இந்த பருப்பு கீரையில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது. அதனால் அவசியம் நீங்கள் உங்களுக்கு விதையோ இல்லை கட்டிங்ஸோ கிடச்சா அவசியம் வளர்த்து பாருங்கள். கட்டிங்ஸ்னால் வேரோடு சொல்கிறேன்னா, இப்போ எட்டாவதாக நீங்கள் பார்க்க போகிறது பாலக்கீரை தான். பாலக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. பாப்பா ஷோ பார்த்துட்ருப்பாங்க அந்த காலத்தில், சின்ன பசங்கள்லாம் நம்மளும் பார்த்த ஞாபகம் உண்டு. ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க இதை. இதை சாப்பிட்டதுமே அதிகப்படியான தெம்பு எனர்ஜி வந்துடும். அது என்னவோ உண்மைதாங்க. இது ஒரு இலையே என் கை சைஸ்க்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கீரையை எண்ணி எண்ணி சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வகையான கீரையில் மாடியில் வளர்க்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். இது பாருங்கள், இப்போ எப்படி ஒவ்வொரு கவரில் ஒவ்வொன்றும் வச்சுருக்கேன், அதுலேருந்து குட்டி குட்டி தளிர்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஒன்பதாவதாக நீங்கள் பார்க்க போகிறது வெந்தயக்கீரை தான். இந்த வெந்தயக்கீரையை எப்படி மைக்ரோக்ரீன்ஸாக வளர்க்கலான்னு நான் என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அவசியம் செக் பண்ணுங்கள். அதாவது தண்ணியிலேயே எப்படி வளர்த்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். மண்ணில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை வந்து ஃபெர்டிலைசராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வளர்த்தா வெந்தயக்கீரையை வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணலாம். மண்ணிலையும் நீங்கள் அவசியம் இதை ட்ரை பண்ணுங்கள். மண்ணில் வந்து நிறைய பேருக்கு தூவி விட்டு வளர்ந்து வரும்போது சாஞ்சிருது. அவங்களுக்காக தான் நான் தண்ணியில் வளர்த்து இதை காமிச்சேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வெந்தயக்கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள். நாம் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். வெந்தயக்கீரை அதிகம் சாப்பிட சாப்பிட முடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இளம் நிறையும் வராது அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது சின்ன வயசுலே ஒரு சிலருக்கு வெள்ளை முடியெலாம் வந்துடும், அது வந்து இந்த வெந்தயக்கீரை தொடர்ந்து சாப்பிட்றதுனால வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆர்கானிக்காக நீங்கள் நான் காமிச்சிட்ருக்க மாதிரி மைக்ரோக்ரீன்ஸில் வெந்தயக்கீரையை வளருங்க. அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. பத்தாவதாக நீங்கள் பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. நேற்று தாங்க அறுவடை பண்ணிவிட்டு திரும்பவும் நட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். பார்த்துட்ருக்கிறது வயல் பொன்னாங்கண்ணி. ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.